20 ஓவர் உலகக் கோப்பையை இரண்டாவது முறையாக இங்கிலாந்து வென்று அசத்தியுள்ளது. இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அந்த அணி மகுடம் சூடியது. மெல்போர்னில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் பாகிஸ்தான் அணி பேட்டிங் செய்தது. இங்கிலாந்து அணியின் நேர்த்தியான பந்து வீச்சால் பாகிஸ்தான் அணி சீரான இடைவெளிகளில் விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தது. ஜான் மசூத் 38 ரன்களும் கேப்டன் பாபர் அசாம் 32 ரன்களும் எடுத்தனர். இதனால் பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 137 ரன்கள் எடுத்தது. பின்னர் 138 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி விளையாடிய இங்கிலாந்து அணி தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. ஆனால் பொறுப்புடன் விளையாடிய பென் ஸ்டோக்ஸ் 52 ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். இங்கிலாந்து அணி 19 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 138 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2010 ஆண்டிற்கு பிறகு 20 ஓவர் உலகக் கோப்பையை மீண்டும் இங்கிலாந்து அணி வென்றுள்ளது. நடப்பு தொடரில் 13 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜாம் கரன் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதை பெற்றார். மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு அடுத்தபடியாக இங்கிலாந்து அணி 2 முறை கோப்பை வென்று சாதனை படைத்துள்ளது. 2019 ஆண்டு இங்கிலாந்து அணி 50 ஓவர் உலகக் கோப்பை வென்றது குறிப்பிடத்தக்கது.